ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிஎஸ்டி 3B, அதாவது ஜிஎஸ்டியில் நான் 3B ஃபைல் பண்ணுறப்போ எனக்கு வந்து, நான் இப்போ வந்து நான் இப்போ இந்த இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா January 20 நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ நவம்பர் மாதத்தோட ஜிஎஸ்டி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டிசம்பர் மாதத்தில் ஃபைல் பண்ணுவோம். ஸோ டிசம்பர் மந்த் 20க்குள்ளே நான் ஜிஎஸ்டி 3B ஃபைல் பண்ணணும். என்னது நவம்பர் மந்தோட ஃபைல் இதை தான் ஃபைல் பண்ணணும். பட் அந்த டைம் எங்கள் ஏரியாவில் வந்து ஃப்ளட் வந்தனால ஸோ என்னால் கரெக்ட் டேட்டில் ஃபைல் பண்ண முடியல. ஸோ நான் ஃபைல் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா December 28 தான் ஃபைல் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நான் வந்து ஒரு 8 days நான் வந்து லேட்டாக ஃபைன் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறக்காக ஒரு நாளைக்கு 1 rupee கணக்கு, ஒரு நாளைக்கு 10 rupees கணக்கு போட்டு எனக்கு 80 rupees ஃபைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபைனை நம்ம எப்படி இப்போ பே பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாருமே உங்களுடைய ஜிஎஸ்டி அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக நீங்கள் கூகுளில் போய் ஜிஎஸ்டி லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி லாகின்கான ஃபர்ஸ்ட் போர்ட்டலுக்கான இது வரும். ஸோ அதில் உங்களுடைய ஜிஎஸ்டி வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணுறது எனக்கு தெரியாதே அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஆடிட்டர் வச்சு இதுக்கு முன்னாடி ஃபைல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஆடிட்டர்கிட்ட உங்களுடைய பாஸ்வேர்டும் உங்களுடைய யூசர் ஐடியும் வாங்கி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. நான் லாகின் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கே தெரியும், இல்லை டிசம்பர் மாதத்துக்குரியதை நான் வந்து இன்றைக்கி வந்து January 20 இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு நான் இதை ஃபைல் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நான் ஃபைல் பண்ணுறதுக்கு ரிட்டர்ன் டேஷ்போர்ட்குள்ளே போகிறேன். ஸோ ரிட்டர்ன் டேஷ்போர்ட்குள்ளே போனேன் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து இப்போ டிசம்பர் மந்த் ஃபைல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறனால Q3 டிசம்பர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஜிஎஸ்டி 3B மந்த்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் ஆன்லைன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதில் வந்து ப்ரிப்பேர் ஆன்லைன் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 80 rupees வந்து சென்ட்ரல் ஜிஎஸ்டியும், சாரி சென்ட்ரல் ஃபைனும் ஸ்டேட் ஃபைனும் 80 rupees, 80 எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 160 rupees நான் பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நான் இங்கே ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுக்குறேன். ஸோ ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ நிறைய பேருக்கு வந்து இது வந்து கேஷ் லெட்ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறதுலேயே உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு கேஷ் லெட்ஜரில் உங்ககிட்ட இருக்குது, டேக்ஸ் போக உங்களுக்கு ஐடிஃபி அது இதுன்னு போக உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அந்த கேஷ் லெட்ஜரில் உள்ள பேலன்ஸ் வச்சே நீங்கள் வந்து இந்த ஃபைன் எல்லாமே பே பண்ணிக்கலாம். பட் என்னோடய கேஷ் லெட்ஜரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6 rupees தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, நான் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து கிரியேட் செல்லான், இப்போ உங்ககிட்ட அந்த இதில் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கணும். போஸ்ட் கிரெடிட் டு லெட்ஜர் அப்படிங்கிறதுல கொடுக்கணும். இல்லை உங்ககிட்ட அதில் வந்து அமௌண்ட் இல்லை அப்படின்னா கிரியேட் செல்லான்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கிரியேட் செல்லான்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் வந்து இ பேமெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இ பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் லோட் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி இ பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு செல்லான் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகும். ஸோ இதில் வந்து ப்ரிஃபர்ட் பேங்க் என்னதோ நீங்கள் அது கொடுத்துக்கலாம், இல்லை நெட் பேங்கிங் பண்ணுறீங்க அப்படி, உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும். நெட் பேங்கிங் பண்ணுற ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும், உங்களால் யூபிஐலையோ கிரெடிட் கார்ட்லேயோ பே பண்ண முடியாது. ஸோ நெட் பேங்கிங்கில் உங்களுடைய பேங்க் எடுதோ ஸோ அந்த பேங்க் கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிறது கொடுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து அந்த 160 rupees பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம், ஸோ உங்களுக்கு வந்து அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணும். ரீடைரக்ட் பண்ணி ஒரு பேமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு ட்ரான்சாக்ஷன் ஐடி உங்களுக்கு காமிப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸோ நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தன்னால் ஜிஎஸ்டி பேஜ்லேருந்து லாக் அவுட் ஆயிரும். ஸோ அகெயின் நீங்கள் மறுபடியுமே ஜிஎஸ்டி பேஜில் லாகின் பண்ணிவிட்டு, ஸோ சேம் நம்ம ஜிஎஸ்டி 3B எப்படி ஃபைல் பண்ணுமோ அதே ப்ரொசீஜர் படி வந்து அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து எனக்கு 80 rupees இப்போ பே பண்ணுற மாதிரி இல்லை, 80 160 பே பண்ணுற மாதிரி இல்லை, பெய்டு அப்படிங்கிற மாதிரி. பெய்டுங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 00 இருக்குது, ஆனால் ப்ரொசீட் டு ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நமக்கு காமிக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா மேக் பேமெண்ட் போஸ்ட் கிரெடிட் டு லெட்ஜர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு இது வரும். ஸோ இதில் வந்து எஸ் கொடுங்க. எஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ இதில் வந்து ஓகே கொடுத்துட்டு
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபிட் டு ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஏதாவது பேமெண்ட் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரொஃபிட் டு ஃபைல் ஃபர்ஸ்டே காமிக்காது, நில் ஃபைலிங்க்கு தான் ஸ்டார்டிங்கே ப்ரொஃபிட் டு ஃபைல் காமிக்கும். ஸோ இப்போ இந்த ப்ரொஃபிட் டு ஃபைல் கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ரொஃபிட் டு ஃபைல் கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து நீங்கள் எல்லாமே இது பண்ணிவிட்டு ஸோ உங்களுடைய நேம் என்னவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுடைய இதை நீங்கள் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் வித் இவிசி அப்படிங்கிற ஆப்ஷனில் கொடுத்தேன். ஸோ இப்போ எனக்கு ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மெயில் ஐடிக்கும் வரும், என்னுடைய மொபைல் நம்பருக்கும் வரும். ஸோ என்னோடய ஓடிபியை வந்து நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஓடிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் ஃபுல்லுமே நம்பரில் வரும், சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் லெட்டரும் உங்களுக்கு நம்பரும் சேர்ந்து வரும். எல்லாமே நீங்கள் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வெரிஃபை பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஜிஎஸ்டி வந்து ஃபைல் ஆகிட்டு அப்படிங்கிறது எனக்கு நார்மல் மெசேஜும் வந்துட்டு ஸோ எனக்கு இங்கே டேஷ்போர்ட்லேயும் காமிச்சிட்டு. ஸோ இப்போ ஓகே கொடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம டேஷ்போர்டில் போய் கூட நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரிட்டர்ன்ஸில். ஸோ இப்போ டிசம்பரோட டேஷ்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஜிஎஸ்டிஆர் ஒன்னும் ஃபைல் ஆகிட்டு, ஜிஎஸ்டி த்ரீ பியும் எனக்கு ஃபைல் ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஜிஎஸ்டிக்கு வந்து ஏதாவது ஃபைன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஃபைன் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நெட் பேங்கிங் தான் இருக்கணும். ஸோ உங்கள்கிட்ட நெட் பேங்கிங் இல்லை அப்படின்னா ஸோ நெட் பேங்கிங் இருக்கிறவங்கக்கிட்ட பார்த்து நீங்கள் இதை ஃபைல் ஃபைன் பே பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் கரெக்ட் டேட்டில் ஃபைனை ஃபைன் இல்லாமல் பே பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு நேரம் நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆகாது. ஸோ பொறுமையாக பேமெண்ட் பண்ணுற டைம் விட்டு அதுவும் ஜிஎஸ்டி த்ரீ பிக்கில் இந்த மாதிரி ஃபைன் பே பண்ணுற ஏதாவது பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா பொறுமையாக பண்ணுங்கள், ஜிஎஸ்டி போர்ட்டல் ரொம்ப லேக் ஆகும், அதையும் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ மறக்காமல் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.